ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் தோழி ராஜி இன்றைக்கி மிராக்கல் டைம் பார்க்கறக்கு முன்னாடி இது நவமொழிகை அகத்துக்கான அப்டேட்டுங்க கரெக்டாக இன்னும் ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது பதினாலாம் தேதியோட டைம் முடியுதுங்க ஸோ நீங்கள் கடைசி நேரத்தில் நிறைய பேர் நான் சொல்கிறேன் அந்த டைம் முடிஞ்சு அனுப்பிட்டு ப்ளீஸ் இது மட்டும் விடுங்க அனுப்பி விடுங்கன்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அப்படி அனுப்ப முடியாது அந்த டைம்குள்ளே வந்தால் மட்டும்தான் என்னால் அனுப்ப முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் முன்கூட்டியே இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்பி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரிமைனிங் மெசேஜ் சரிங்களா ஸோ அதுக்காக தான் அது நம்ம ஒரு ஒரு வாட்டியும் இது நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க பர்டிகுலர் விஷயம் மட்டும் சொல்லணும் பர்சனல் விஷயங்கள் யாரோடதான் அனுவு கிடையாது அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி சகோதரிகள் வந்துட்டு அவங்களோட நவமூலிக அனுபவத்தை சொல்லி இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு மிராக்கல் டைம் பார்த்துட்டு ஒரு அருமையான பரிகாரங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது வெரி எஃபெக்டிவ் அது எப்படி அப்படிங்கறதையும் சரிங்களா வணக்கம் ராஜி இவங்க வந்து முஸ்லீம் ராஜி நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமுச்சு விட்ருக்காங்க நீ கும்பிட்டுக்கு ராஜி இன்னொருத்தருக்கு நான் வீட்டுக்கு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு நடந்துருச்சு ரஜி அவங்க வீடு கட்டிட்டாங்க நாலு வருஷம் நின்னது வீடு கட்டி அவங்க வீடு பால் காய்ச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க ராஜி அதுக்கும் நன்றி ரஜி மிகவும் நன்றி ராஜி இப்போ பேசினது தக்கா வந்து இவங்க ரெகுலராக நான் உங்களுக்காக கொடுக்குறவங்க தொழில் ரீதியாக அவங்க வீட்டில் நிம்மதி இருக்கணும் ரெகுலராக வந்து பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க சொந்தக்காரங்க பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி இந்த மாதிரி இப்படி இருக்குது இது நல்லா நான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க சொன்னவங்க எல்லாத்துக்குமே வந்து நடக்குது எப்போ இவங்க கொடுத்தாலும் ஒரு நாலஞ்சு பேத்துக்கு சேர்த்து கொடுப்பாங்க அந்த தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இவங்க சொல்லி சொல்லி நடந்திருக்கு நல்லபடியாக அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க நிஜமாகவே நம்பிக்கையோடு நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயங்களுக்கும் நிச்சயம் கை மேலே பலன் இருக்குங்க அதுதான் இதை நான் சொல்லணும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற அந்த பரிகார முறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யக்கூடியது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருஷ்டி எடுக்கிறதுக்கு வந்து நான் நிறைய முறைகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை நாலு நாளே கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டியாச்சு கட்டாயம் ஒரு ஒருத்தர் வீட்லேயும் வந்து திருஷ்டி எடுங்க சில பேர் இந்த திருஷ்டி எடுக்கிறதுக்கு கூட சங்கடப்பட்டுட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாச்சு திருஷ்டி வந்து எடுக்கணும் ஏன்னா நம்மளே அறியாமல் நம்ம உடம்புல வந்துட்டு என்ன நம்ம வந்து சாமி கும்பிட்டாலும் என்ன வந்து நம்ம பாசிட்டிவாகவே இருந்தாலுமே நமக்கே தெரியாமல் சில நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம மேலே வந்து அட்டாக் ஆகும் அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிதான் இந்த திருஷ்டி எடுக்கிறது இது வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து அமாவாசை நாட்கள்லையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செவ்வாய் வியாழன் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து எடுப்பாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிற இந்த சிம்பிளான முறையை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் செய்யுங்க சரிங்களா இது வந்து பாருங்க ஒரு சகோதரி வீட்டில் பஞ்சகவிய விளக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பஞ்சகவிய விளக்கு யூஸ் பண்ணுறதுல அந்த அம்மாவோட கண் புருவம் மாதிரி இப்படி கிராஸாக பார்க்குற மாதிரி இருக்குது சிஸ்டர் எனக்கு நல்லா தெரிஞ்சது உங்களுக்கு தெரிதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க நமக்குமே பார்க்கும்போது அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல அப்படியே ரெண்டு கண் மாதிரிலாம் வந்து தெரிகிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கண்களுக்கும் அண்ணையோட இந்த கண்கள் தெரிஞ்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நமக்கு சொல்லுங்கள் இன்னொரு சகோதரி வீட்டில் அவங்க சாம்பிராணியில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரியான ஒரு ரூபம் வந்து அது மேலே வராகி சின்னதாக இருக்க மாதிரியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க அனுப்பிவிட்டுருக்காங்க பாருங்க இது எப்படி இருக்குன்னு உங்க கணக்கும் தெரிஞ்சதுன்னா கட்டாயம் சொல்லுங்க இன்னைக்கு இது எப்படி பண்ணனும் அப்படிங்கறது நான் சொல்லிடறேங்க கடையில கிடைக்கக்கூடிய வெற்றிலை வாங்கி வச்சுக்கோங்க கடையில கிடைக்கக்கூடிய வெற்றிலை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த வெற்றிலை வந்துட்டு மூணு இருக்கணும் சரிங்களா மூணு வெத்தலையிலையுமே காம்பு எடுத்துருங்க காம்பு வேண்டாம் மூணு வெற்றிலையுமே ஒன்னா வச்சு இந்த வெத்தலைக்குள்ள ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு கடையில கிடைக்கும் நம்ம வீட்டில எப்பவுமே வச்சிருப்போம் அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அந்த வெத்தலைக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே வந்து ஒரு நாலஞ்சு சூடம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் இருக்குது இல்லைங்களா தீபாரண காமிப்புல அந்த க கற்பூரமே இருந்தால் போதும் ஒரு நாலஞ்சு கற்பூரம் வந்து இதுக்குள்ளே வச்சு அதை சுருட்டி நம்ம தலையை சுற்றி வந்து நம்ம திருஷ்டி எடுக்கணும் இதுதான் வந்து பண்ண போகிறோம் இந்த எள்ளை வச்சு கூட திருஷ்டி எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் ஒரு கட்டாயம் எடுப்பாங்க எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகளை வந்து அகற்றும் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு எள்ளுக்கு இருக்கு எள்ளு வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து உகந்தது இந்த எள்ளை வச்சு நம்ம திருஷ்டி எடுக்கும் போது அது அந்த அந்த சோர்வுங்கிறது அப்படியே நம்மக்கிட்ட அந்த எடுக்குங்க ஒரு வகையான ஒரு கை கால் அசதி நமக்கு எதுவுமே வெடுக்கணும் செய்ய முடியாது அப்படியே படுத்துக்கலாம் போலவே இருக்கும் ரொம்ப சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் நம்மளே மறியாமல் ஒரு பதட்டம் ஒரு கன்ஃபியூஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்க தான் செய்யும் இது வந்துட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து ஒரு திருஷ்டி மூலமாக நம்ம எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை வந்து கட்டாயம் வந்து செய்யுங்க இது வீட்டில் இருக்கிற பெரியவங்களில் ஆரம்பிச்சு சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை ஒரு முறையை வந்து பயன்படுத்தினாலே போதும் சரிங்களா இதை வீட்டில் இப்போ அஞ்சு பேர் இருக்கீங்க ஒரு ரெண்டு சின்ன பாப்பா இருக்குது மூணு பேர் பெரியவங்க இருக்கீங்கனாலுமே இந்த வெத்தலை இந்த எள்ளு கற்பூரம் ஒன்றா வச்சு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒருத்தங்களுக்கும் நீங்கள் சுற்றி எடுத்தாலே போதும் தனித்தனியாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் வெத்தலை வச்சு அப்படி சுற்ற வேண்டாம் இது மூணு வெத்தலை ஒரு டீஸ்பூன் எள் ஒரு நாலஞ்சு கற்பூரம் கற்பூரம் எதுக்குன்னா இந்த இதை வந்து நம்ம எரிக்க போகிறோம் அப்போ வந்து அது எரிஞ்சு போகிறக்கு தான் அந்த கற்பூரத்தை நம்ம உள்ளே வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு கற்பூரம் வச்சு எரிச்சிருங்க அப்படின்னு சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து வளப்பக்கம் மூணு சுற்று இடப்பக்கம் மூணு சுற்று கடைசி சுற்று சுற்றும் போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலோட சேர்த்து இறக்கணும் தெரியும் இல்லையா உங்களுக்கு திருஷ்டி எடுப்பீங்க இல்லையா உச்சந்தலையிலேருந்து அப்படியே உள்ளங்காலோட அந்த கால் முதல் அதாவது தலை முதல் பாதம் வரை இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகணுன்றக்க வேண்டிதான் அது அப்படி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறக்கி எடுப்பாங்க இப்படி வந்து கடைசி சுத்துக்கு வந்து அப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்படி வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நீங்களே கூட சுற்றிக்கலாம் இதே மாதிரி இப்படி செஞ்சுட்டு நீங்கள் இதை கொண்டு போய் வாசலை வெளியே வச்சு நீங்கள் எரிச்சிருங்க ஒரு கொ ஒரு தேங்காய் தொட்டி இருக்கும் இல்லையா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்கள்ல அதில் வச்சு நீங்கள் எரித்தாலும் சரி இந்த சாம்பிராணிக்கு அமைப்பம் இல்லைங்களா இந்த தணல் வச்சு எடு எடுக்கிறது அதில் வச்சும் கூட இதை நீங்கள் எரிச்சிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா வெளியில் வாசலை வச்சு அதாவது கோலம் போடுற அந்த இடம் இல்லைங்களா அங்கே வச்சு எரிச்சிக்கோங்க இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு இடத்துல வச்சு நீங்கள் இதை எரிச்சிக்கோங்க எரிச்சிட்டிங்கன்னா அது பரவாயில்ல இது வந்துட்டு ராத்திரி ஒரு ஒம்பது பத்து மணியை போல் நீங்கள் பண்ணாலே போதும் வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்துட்டிங்கன்னா திருஷ்டி எடுக்கணும் அதுதான் முறை அந்த திருஷ்டி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த திருஷ்டி எடுத்துருங்க இது வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி திருஷ்டி வந்து கண்டிப்பாக எடுங்க நீங்கள் சில பேருக்கு டவுட் என்னென்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்ருப்போம் திருஷ்டி எடுக்கலாமா அப்படிங்கிற டவுட் வரும் கட்டாயம் எடுக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை சரிங்களா இல்லை இந்த விஷயத்துக்கு வந்துட்டு அது எஃபெக்ட் ஆகாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலுமே வந்துட்டு நீங்கள் இந்த திருஷ்டி எடுக்கிறதுங்கிறது எடுக்கலாம் தவறு கிடையாது தாராளமாக செய்யலாங்க சரிங்களா அது வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக அந்த டவுட்டு வரும் உங்களுக்கு அதுக்காக வேண்டியதாக இது நான் சொன்னேன் நான் இந்த திருஷ்டி எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் எடுக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற பொருட்களுக்கெல்லாம் கூட எடுப்பாங்க என்னென்னா இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி வீட்டில் வளர்த்துட்ருக்காங்கன்னா அந்த ஆடு மாடு அந்த கண்ணுக்குட்டி அது மேலெல்லாம் கூட கண்ணுபடுன்னு சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க இல்லையா இப்போ எதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் மேலே எல்லாம் கூட ஒரு கண்ணுப்படும்னு சொல்லுவாங்க ஒரு காரே வச்சுருக்கோம்னா அந்த காரில் போயிட்டு வந்தாலும் கூட எப்போ பார்த்தாலும் கார்லேயே போகிறாங்க கார்லேயே வராங்கன்னு அந்த கார் மேலே கூட கண்ணுப்படுங்க அதனால் இந்த திருஷ்டி எடுக்கிறது நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள் மேலாம் கூட சுற்றி எடுக்கலாம் இப்போ வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அந்த வண்டி வாகனத்தை சுற்றி ஒரு மூணு தடவை வீட்டில் ஆட்டுக்குட்டியில் இருக்குதுன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு சுற்றலாம் நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பொருட்களுக்கும் கூட திருஷ்டி எடுக்கலாங்க தாராளமாக எடுக்கலாம் இது வந்து ஒரு பாதுகாப்புக்கு எடுக்கிறது மிகவும் நல்ல விஷயம் கூட திருஷ்டி எடுக்கிறது மனுஷங்களுக்கு மட்டுந்தான் எடுப்பாங்க அப்படின்னு சில பேர் இருக்கீங்க மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களுக்கெல்லாம் கூட நம்ம வண்டியில் போயிட்டு வந்துட்ருக்கோம் அந்த வண்டிக்கு ஒரு திருஷ்டி எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு நாய்க்குட்டி இருக்கும் அந்த நாய்க்குட்டிக்கு கூட திருஷ்டி எடுப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் வீட்டில் எல்லாத்துக்கும் சுற்றுவாங்க அந்த நாய்க்குட்டிக்கும் சேர்த்து அழகாக சுற்றுவாங்க அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து மிகவும் நல்ல ஒரு விஷயம் இதை வந்து கட்டாயம் செய்யுங்க திருஷ்டி எடுக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இதை கட்டாயம் வந்து செய்யறது மிகவும் நல்லதுங்க இது வந்து நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பலன் இருக்குங்கிறத கட்டாயம் சொல்லுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயணம் வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் திங்கக்கிழமை சந்திக்கிறீங்க நாளைக்கு வீடியோ போட மாட்டேங்குன்னு ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அதனால நீங்க நவமூலிகை ஆகத்துக்கு இன்னும் நாளை நாட்கள் இருக்கனால அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் தேங்க் யூ ஸோ மச்